121-ஆம் சங்கீதம். தயவு செய்து 5-ஆம் வசனத்தையும் 6-ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 121-ஆம் சங்கீதம் 5-ஆம் 6-ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் உம்மை ஸ்தோத்தரித்து இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய திருக்கரத்திலே அடியான் ஒப்புவிக்கிறேன். தேவரே, இருந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு எங்களோடு இடைபட வேண்டிய காரியங்களை இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றும், உம்முடைய வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும், உம்முடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியங்களையும் பூர்ணமாய் நிறைவேற்றி தேவன் தம்முடைய மகிமையை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தும்படி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இங்கேயும் தூரத்திலேயும் தேவன் செய்ய வேண்டிய கிரியைகளை தயவாய் நிறைவேற்று. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 121-ஆம் சங்கீதம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமான பரிச்சயமான, நாம் அதிகமாக மனப்பாடமாய் வைத்திருக்கிற ஒரு சங்கீதம். அடிக்கடி நாம் இந்த சங்கீதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த வேளையிலே இந்த வார்த்தையை வாசிக்கும்படியாக கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் மறுபடியுமாக அழுத்தி கொண்டே கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். நான் அடிக்கடி அதை பொதுவாக நான் அதிகமாக எடுத்துக்கொள்ளுகிறதில்லை. ஒரு நிழல் நமக்கு என்ன செய்யும்? கர்த்தர் உனக்கு பராக்கிரமசாலியாக இருப்பார், கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்றெல்லாம் நாம் வாசிப்போமானால் உடனே நாம் மகிழுவோம். ஆனால் சங்கீதக்காரன் சங்கீதத்தை எழுதுகிற வேளையிலே கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார் என்று சொன்ன. பொதுவாக நிழல் என்று நாம் வாசிக்கிற வேளையிலே வேதத்திலே நாம் இந்த நிழலை குறித்து அதிகமாக வாசிக்கும்போது 144-ஆம் சங்கீதம் 4-ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால் அங்கே கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று எழுதியிருக்கு. நிழல் எப்போதும் என்ன செய்யணும்? கடந்து போயிட்டே இருக்கும், ஒரு நிலையானது அல்ல. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 6:12 வசனத்தை வாசித்தால் நிழல் மாயையானது. இதை வந்து ஒரு மனுஷன் நம்பி அந்த நிழலை போல அந்த காலத்தில் ஒரு நிழலை நம்பி அதை பிடிக்கவும் முடியாது, அது ஒரு பாதுகாப்பாகவும் இராது. ஒரு நிழல் என்று சொல்லுகிறது மாயையானது. நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:17 வசனத்தையும் 4:6 வசனத்தையும் வாசித்தால் நிழல் சாய்ந்து போகும் என்றே இருக்கு. அது கடந்து போகிறது, அது மாயையானது, அது சாய்ந்து போகிற நிழல் என்றெழுதியிருக்கிறது.
கர்த்தருடைய தாசனாகிய யோனா தன் வாழ்க்கையிலே மிக மனமடிந்து போன ஒரு காலம் இருந்தது. தன்னுடைய ஊழியத்திலே அவன் மிக மனமடிந்து போய் அவன் படுத்திருந்தான். அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்குவதற்கு தேவன் ஒரு செடியை முளைக்க பண்ணி அவன் தலையில நிழலை உண்டாக்கினார் என்பதாக யோனா 4:6 அதில் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த நிழலே அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் அந்த நிழல் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த நிழல் துக்கத்தை உண்டாக்கிற்று. ஏனென்றால் அது நிரந்தரம் இல்லை. அந்த செடி பட்டு போனது, அந்த நிழல் போயிற்று. இப்படி வேதத்திலே மாயையான சாய்ந்து போகிற, அழிந்து போகிற, உதவி செய்யக்கூட முடியாத ஒரு நிழலை குறித்து அதிகமாக நாம் வேதத்திலே வாசித்தாலும், சங்கீதக்காரன் கர்த்தரை பற்றி எழுதும்போது கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருப்பார் என்று சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சங்கீதக்காரன் ஒரு அசையாத ஒரு கண்மலையாய் இருப்பார், கர்த்தர் உனக்கு அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் என்று எழுதாமல் தன்னுடைய பாதுகாப்புக்கு அல்லது தன்னுடைய ஆத்மாவை காக்கிறதற்கு, தன்னுடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறதற்கு அவரை ஒரு நிழலாக அவன் எடுத்ததனுடைய காரணம் என்ன என் நான் யோசித்த வேளையில், கர்த்தருடைய நிழலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது யாக்கோபின் நிருபம் 17:17 நான் வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்திலே மாற்றமும் இல்லை, அவரும் மாறமாட்டார். அதை மிக முக்கியப்படுத்துகிறான். அவரிடத்திலே எந்த விதமான நிழலிலேயும் மாற்றம் இல்லை. ஒரு நிழல் என்று சொன்னால் அடிக்கடி மாறும். ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வரும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. காலையிலே பார்த்தீர்களானால் நம்முடைய நிழல் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா குறுகிட்டே வரும். காலையில் பார்த்தா பின்னால் முன்னால் இருக்கும் அல்லது பின்னாலே இருக்கும். இடம் மாறிக்கொண்டிருக்கும். அது வந்து நிழல் வந்து எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கும். நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன், ஆனால் தேவனுடைய நிழல் என்று சொல்லுகிறதுல ஒரு மாற்றம் இல்லை. நேற்றைக்கு இப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி இருக்கும் என்று சொல்லுகிறதில்லை. எப்படி அவர் மாறாதவரோ, அவருடைய செயல்கள் எப்படி மாறாததோ, அவருடைய வல்லமை எப்படி மாறாததோ, அவருடைய கிருபைகள் எப்படி மாறாததோ, அவருடைய அன்பும் இரக்கங்களும் எப்படி மாறாததோ, அதே விதமாக அவருடைய நிழலிலேயும் ஒரு மாற்றம் இல்லை. ஆகையினாலேதான் நீதிமான்கள் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று எழுதியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நிழலிலே வந்து அடைவதனுடைய காரணம் என்னவென்றால், அந்த நிழலிலே மாற்றமே இல்லை. நேற்றைக்கும் நிழலாயிருந்தார், இன்றைக்கும் நிழலாயிருப்பார்,
நம்முடைய ஜீவ காலம் முழுவதும் அவர் நிழலாகவே இருப்பார். அவர் நிழலாக இருப்பார். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்மை சேதப்படுத்துவதே இல்லை. அந்த சங்கீதக்காரன் அடுத்த வசனத்தில் எழுதுகிற வேளையில் நம்மை சேதப்படுத்தாது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை நிலவை நிழலை பார்க்க வேண்டுமானால் வெளிச்சம் இருக்கும் பொழுதுதான் நிழல் இருக்கும். இரவிலே நீங்கள் நிழலை பார்க்க முடியாது. எந்த பக்கம் வெளிச்சம் இருந்தால் ஒரு பக்கத்தில் நிழல் இருக்கும். இருட்டிலே நிழலை பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பகலிலும் நிழலாய் இருப்பார், அவர் இரவிலும் நிழலாய் இருப்பார். இரவிலே நம்முடைய பாதைகளை நாம் பார்க்க முடியாத வேளைகளிலேயும் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், நம்மை ஒன்றுமே சேதப்படுத்தாது என்று சொன்னார். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருப்பார். ஆனால் அவர் எதற்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொன்னால், என்னை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாதபடி. நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலே நம்மை சேதப்படுத்துவதற்காக எத்தனையோ சக்திகள் நம்மை எழும்பலாம். ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 10:19 நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம் தைரியமாய் சொல்லலாம், எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்று கேட்டால், என்னை சேதப்படுத்தப்பட முடியாமல் என்னை காக்கிறதற்கு ஒரு தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். ஒருவேளை எதிரிகள் நம்முடைய பின்னால் இருக்கிற ஒரு நிழலை பார்த்து, அவங்க இந்த நிழல் தானே, இது என்ன செய்யும் என்று யோசிக்கலாம். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த நிழல் தான் நம்மேல் எந்த விதமான சேதமும் அணுகாதபடி நம்மை காக்கிறதற்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நான் எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன், தானியேலின் புஸ்தகத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம், 3 வாலிபர்கள் அங்கே அக்கினிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். ராஜா அவரை பார்த்து கேட்டான், என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிறவர் யார்? உங்களை யாரும் தப்புவிக்க முடியாது, உங்களை நான் சேதப்படுத்தி விடுவேன். நான் நினைக்கிறேன், அந்த வாலிபர்கள் தைரியமாக நின்று பிடித்தார்கள். அந்த ராஜா என் கைக்கு தப்புவிக்க முடியாது என்று சொன்ன அவன்தான் திரும்ப சொல்லுகிறான், தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 25 நான் வாசிப்போமானால், அவர்களிலே ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று. அக்கினிக்குள்ளாக அவர்கள் போய் வருகிறார்கள், அதுவும் 7 சூடாக்கப்பட்ட ஒரு அக்கினி. சாதாரண அக்னி மாத்திரமல்ல, அந்த அக்னியிலே இவர்களை தூக்கி போட போனவர்கள் சேதப்பட்டு
மரித்து போனார்கள். ஆனால் அந்த அக்னிக்குள்ளேயே விழுந்தவர்கள் அங்கே நடந்து கொண்டு வருகிறார்கள். ராஜா சொல்லுகிறான், அவர்களில் ஒரு சேதம் கூட இல்லையே. பின்னாலே வாசிப்பீர்களானால் அவர்கள் வஸ்திரம் கூட சேதப்பட்டு போகல, அவர்களுடைய துணி கட்டியிருந்த வஸ்திரம் கூட அந்த அக்னியினால் சேதப்பட்டு போகாமல். நான் தாழ்மையாக சொல்லுவேன், அன்றைக்கு இருந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். அந்த நிழல் மாறாதா இருக்கிறது, அவருடைய கரம் மாறாதா இருக்கிறது. அவர் உன்னை சேதப்படுத்தாமல் காப்பார் என்று சொன்னால், ஒருவேளை பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் வெளிப்படாவிட்டாலும் அந்த நிழல் என்ன சொல்லுகிறது கேட்டால், அக்னியே அக்னிக்குள்ளேயே நீ போக வேண்டியதாக இருந்தாலும் ஏழு மடங்கு சூளைக்குள்ளே நீ போக வேண்டியதாக இருந்தாலும். இன்னும் நீங்கள் வாசிப்பீர்களானால் தானியேலின் புஸ்தகம் 6:23 நீங்கள் வாசிப்பீர்களானால், சிங்கத்தின் கெபியிலே போன வேளையிலேயும் அங்கே சேதப்படுத்தலை, பாதை ரொம்ப கடினமாக இருந்தது, அக்னிக்கு நடுவில் இருந்தார்கள், சிங்கத்தினுடைய கெபியிலே போனார்கள். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய தாசனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 28:6 நீங்கள் வாசித்தால், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சருதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், வெகு நேரம் பார்த்தார், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட பொழுது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருடைய தாசனாகிய பவுல் பிரயாணப்பட்டு போகிறார், கப்பல் சேதத்திலே அவர்களோ தீவிலே ஒதுங்குகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் அந்த குளிருக்காக அக்கட்டைகளை பொறுக்கி இந்த நெருப்பிலே போடும் பொழுது அந்த கட்டைகளுக்குள்ளே இருந்த விறகுக்குள்ளே இருந்த அந்த சர்ப்பம் அனல் உரைத்து வந்து இவனுடைய கையை கவி கொண்டது. அங்கே எத்தனையோ பாவி, அங்கே இருக்கிறவங்கள்லாம் பாவிகள் தான், அங்கே இருக்கிறவங்கள்லாம் தேவனை அறியாதவங்க தான். ஒருத்தன் கையும் அது கவலை, யாரு கையை கவிச்சுன்னா ஒரு பரிசுத்தமானுடைய கையை தான் கவிச்சு, ஒரு தேவனுடைய பிள்ளை கையை தான் கவிச்சது. எல்லாரும் கப்பல் சே தப்பிச்சு வந்தவங்க தான். இப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க, இவன் ஏதோ பெரிய தவறு செய்து வந்திருக்கிறான், ஆகையினாலே தான் கடலுக்கு தப்பிச்சாலும் நம்ம தெய்வம் இவனை தண்டிச்சிருச்சு. இவன் கடலுக்கு தப்புனா கூட இவனுடைய சர்ப்பம் இவனை விடலை, இவன் இங்கே செத்து போயிடுவான். ஏன்னா அந்த பாம்பினுடைய அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தினுடைய தன்மை அறிந்தவர்கள் அவர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் வீக்கம் கண்டு செத்து போயிடுவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் சேதம் அடைந்து இவன் வாழ்க்கை இவனுடைய எல்லாம் ஓலியம் எல்லாம் சேதமாகி இவனுடைய இதோடு இவனுடைய சரித்திரம் முடிந்து போகும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவனை தான் பார்த்து, எல்லா மற்றவங்களை பார்க்கிறதை காட்டிலும் அவனையே உற்று நோக்குகிறார்கள். நிச்சயமாக இவன் சேதப்பட்டு போய்விடுவான். வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரம் இல்லை, வெகு நேரம் பார்த்து கொண்டார். இந்த பவுல் அதை உதறி போட்டு அவர் பாட்டில் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். வேதம் சொல்லுகிறது சேதம் வராததினாலே நான் சொல்லுவேன், தேவன் என்று நினைத்து அவனை பணிந்து கொள்ள தொடங்கினார். எது சேதம் என்று நினைத்தார்களோ
அதுவே மகிமையாய் முடிந்தது. எது அவனுடைய முடிவு என்று நினைத்தார்களோ, எது அவனுடைய அழிவு என்று நினைத்தார்களோ, அதுவே அவனுடைய வெற்றியாய் முடிந்தது. அவனை வந்து அவனுடைய ஊழியம் அங்கே ஒரு அந்த காட்டு அந்த தீவிலே ஊழியம் வளரவும், அந்த தீவிலே ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கவும், அந்த தீவிலே அந்த படகிலே இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் அவனுக்கு ஏராளமான பொருட்களை ஏற்றி அனுப்பவும் இந்த உதவியாக இருந்த என்னவென்று கேட்டிங்கன்னா இந்த பாம்பு தான். இந்த பாம்பு வேற யாரையாவது கடிச்சிருந்தா அவங்க சேதப்பட்டு போயிருப்பார்கள், அவங்க மரித்து போயிருப்பார்கள். ஆனால் இது ஒரு பரிசுத்தமான கடித்த பொழுது அது சேதப்படுத்த முடியலை, அந்த சேதமே மகிமையாக முடிந்தது. சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம், இது ஏன் என்ன வந்து கடிச்சது, என்னோடு கூட எத்தனை தேவன் அறியாதவன் இருக்கிறான், எத்தனை பேர் பாவம் செய்துட்டு கைதிகளாய் மாட்டியிருக்கிறான், இந்த கப்பலில் என் கூட எத்தனை கைதிகள் பிரயாணம் பண்றாங்க, இவங்க எல்லாரும் தண்டனைக்குரியவர்கள், இவர்கள் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள், பட் என்னுடைய கையை நான் சுத்தமாக வச்சிருக்கேன், ஏன் என்ன வந்து கடிச்சது என்ற கேள்வி நமக்கு எழும்பல. ஆனால் பவுலுக்கு எழும்பல. பவுல் உதறி போட்டுட்டு அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். கர்த்தர் அந்த சேதத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். என்ன நான் விசுவாசிக்கிறேன், ஒன்றாகிலும் நம்மை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா 27 நீங்கள் வாசிப்பீர்களானால் 3 பாருங்கள். ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட என்னுடைய தனி வாழ்க்கையையும் குடும்பத்தையும் ஊழியத்தினுடைய பாதுகாப்புக்காக நான் ஜபிக்கும் பொழுது வாக்கு தத்தமாக இந்த வசனத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள்ள. நான் சொல்றேன், கர்த்தருடைய பாதுகாப்பு எவ்வளவு அற்புதமானது. ஏன் அவர் பாதுகாக்கிறார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு. ராஜாவும் சேதப்படுத்த முடியாது, அக்னியும் சேதப்படுத்த முடியாது, சிங்கத்தினுடைய கவிகளும் சேதப்படுத்த முடியாது, கொடிய சர்ப்பங்களும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அக்னி இல்லை என்று சொல்லவில்லை, சிங்கத்தினுடைய கவி இல்லை என்று சொல்லவில்லை, சர்ப்பத்தினுடைய கடி இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாமே இருக்கிறது. நீ அக்னியை கடக்கும் போது என்று சொன்னார், நீ ஆறுகளை கடக்கும் போது என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கடக்க வேண்டிய பாதைகள் இருக்கின்றன. உலகம் பார்த்து கொண்டிருக்கு, நிச்சயமா இந்த பாதையில் அவங்க சேதப்பட்டு போயிடுவாங்க, இந்த சிங்கத்தின் கவியை விட்டு வெளியே வரமாட்டாங்க, இதோட முடிஞ்சாங்க, இந்த அக்னியை விட்டு வெளியே வரமாட்டாங்க, இதோட முடிஞ்சாங்க, இந்த சர்ப்பத்தின் கடியில் இருந்து வெளியே வரமாட்டாங்க, இதோட முடிஞ்சாங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் வேடிக்கை பொருளாக மாறுகிறான். ஆனால் அவன் தைரியமாய் சொல்லலாம், என் வாழ்க்கையில் இரவு வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் பகல் வந்தாலும் சரி, தேவன் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருந்து
என்னை சேதப்படுத்த விடவே மாட்டார். நான் சேதப்படவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நான் இரவும் பகலும் நான் காத்துக்கொள். அப்ப தேவன் வந்து எதற்காக என்னை காக்கிறார், எதற்காக நிழலாய் இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய நிழலிலே நான் இருப்பேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் தைரியமாய் சொல்லலாம், என்னை சேதப்படுத்துவதற்கு எதிரிகள் எழும்பும் போது, அக்கினி எழும்பும் போது, கர்ச்சிக்கிற சிங்கங்கள் எழும்பி வரும் பொழுது நான் தைரியமாய் சொல்லலாம், ஆண்டவரே அவர்களை பார்த்தே சொல்லலாம், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் நாம் அறிக்கை பண்ணக்கூடாது? நம்முடைய ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, என்னுடைய கையின் கிரியைகளை சேதப்படுத்த முடியாது, என்னுடைய பெயர்களை சேதப்படுத்த முடியாது, என்னுடைய ஊழியத்தை சேதப்படுத்த முடியாது, என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் எதையெல்லாம் சேத வரும் என்று நினைக்கிறீங்களோ தைரியமாய் கர்த்தரை பார்த்து உறுதியாய் சொல்லுங்கள், என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. அக்டோபர் மாதம் முதலாம் தேதி கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். உங்களை சேதப்படுத்துவதற்கு அக்கினிகள் எழும்பியிருக்கலாம், உங்களை சேதப்படுத்த கர்ச்சிக்கிற சிங்கங்கள் கர்ச்சித்து எழும்பியிருக்கலாம். உங்களை சேதப்படுத்துவதற்கு வலு சர்ப்பங்கள் எழும்பி இருக்கலாம். நீங்கள் அவர்களை பார்த்து தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் வலது பக்கம் நிழலாய் இருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, என் வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது, என் வஸ்திரத்தை கூட சேதப்படுத்த முடியாது. அவ்வளவு பெரிய அக்கினியிலே அவர்கள் விழுந்து அந்த அக்னியினுடைய வாசனை கூட வெளியே வராமல் தேவன் அவர்களை காத்தார், அவர்களை மகிமைப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் நாம் தைரியமாய் சொல்லலாம், என்னை சேதப்படுத்தாத ஆண்டவரே, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, நான் எல்லாவற்றிலும் உமக்கு மகிமையாக சேதமில்லாமல் என்னை காக்கிற உம்முடைய தயவுள்ள கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நாம் தைரியமாய் சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்னை சேதமில்லாமல் காக்கிற. எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல போகிறேன்? ஒரு நிமிஷம் சொல்லலாமே, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. தைரியமாய் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், இன்றைய காலில் அறிக்கை பண்ணுங்கள், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை சேதப்படுத்தாது. என் குடும்பத்தையோ, என்னுடைய ஊழியத்தையோ, என்னுடைய நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் பிஸ்னஸையோ, எதையும் ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் என்னுடைய வலது பக்கத்தில் அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவர். சேனைகளின் கர்த்தர் வல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவர். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். ஏக்கால
சேதப்படுத்தாமல் காக்கிறவர் மாத்திரம் அல்ல. அந்த நிழலை குறித்து நாம் வாசிக்கிற வேளையிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம்தான் 91 நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, பாராமலே நமக்கு தெரியும். 91 சங்கீதம் 1 வசனத்திலே, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன். நான் இன்றைக்கு இதை இப்படி வாசித்தேன் ராத்திரி, உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்க தங்குகிறவன் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறான். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிற ஒருமை எங்க இருக்கிறான் என்று கேட்டார். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிற. அப்ப அந்த நிழல் என்னவா இருக்கிறது என்று கேட்டால், ஒரு பெரிய மறைவா இருக்கிற. ஆண்டவரே, நான் உம் நிழலிலே தங்குகிறேன், ஆசையாய் உம் நிழலிலே வந்து தங்குகிறேன் என்று சொன்னால், அந்த நிழல் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மறைவாக இருக்கிற. நீங்க உலகத்தில் நிழல் எடுத்து பாருங்க, நல்ல வெயிலில் போய் ஒரு நிழலில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அது எனக்கு மறைவாக இருக்காது. ஆனால் தேவனுடைய நிழல் ஒரு பரிசுத்தமானுக்கு என்னவா இருக்கு என்று கேட்டீங்கன்னா, ஒரு மறைவாக இருக்கு. நான் இந்த மறைவை குறித்து வாசித்த வேளையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 39 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து, அவர் மேகத்தை மறைவுக்காக விரிக்கிறார். நிழல் உனக்கு மறைவாயிருக்கும் என்று சொன்னால், அவருடைய நிழலிலே தங்குகிறவன் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறான் என்று சொன்னால், அங்கு வேதம் சொல்லுகிறது அவர் மறைவுக்காக என்னத்தை விரிக்கிறார் என்று சொன்னால், மேகத்தை விரிக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், மேகம் நிழலிட்டது என்று வாசி. அந்த மருவ மலையிலே அவர்கள் மேல் ஒளியுள்ள மேகம் நிழலிட்டது என்று. இந்த மேகத்தில் என்ன இருக்கு என்று கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மறைவு இருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், எப்படி மறைவாக இருக்கும் ஆண்டவரே,
நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்தீர்களானால் தேவன் பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். அவர்களுக்கு முன்னாலே மேக ஸ்தம்பம் போனது, அவர்களுக்கு பின்னாலே மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் முன்னாலே சென்றது வழிகாட்டும்படியா. ரொம்ப ஆச்சரியமாய் முன்னாலே மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் மிக வழி நடத்தி கொண்டு தேவன் முன்னாலே போகிறார். அவர்கள் ரொம்ப சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது அவர்கள் திரும்பி பார்த்தால் அந்த எகிப்தியனுடைய ரதங்கள் குதிரைகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இவங்க பார்த்தாங்க, இந்த குதிரைகளை சத்தத்தை கேட்ட உடனே மோசேயை ரட்சிப்பை இழந்து போனார்கள், அவர்களுடைய சந்தோஷம் இழந்து போயிடுச்சு, அவங்களுடைய தைரியம் போயிடுச்சு, அவர்களுடைய நம்பிக்கை போயிடுச்சு, கானானுக்கு போய் சேருவோம் என்ற அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் அற்று போய் இப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் கல்லறை இல்லையென்றா எங்களை இங்கே கொண்டு வந்தாய். அப்படியானால் அவர்களுக்கு முன்னாலே தரிசனம் போயிடுச்சு, பாலும் தேனும் கிடைக்குங்கிற தேசம் போ கிடைக்கும் தரிசனம் போயிடுச்சு, அவங்க தைரியம் போயிடுச்சு, அவங்க நம்பிக்கை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அவங்களுடைய ரட்சிப்பை கூட தூரம் வச்சுட்டாங்க. இனிமேல் என்ன தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப் நம்முடைய மரணம்தான் இருக்கு. அவர்கள் கதறுகிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் அறியாத ஒரு சம்பவம் நடந்தது. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 14:19 நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னாலே இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அங்க ஒரு விலகிச்சான், மேகம் விலகிடுச்சான். இப்ப முன்னால இருந்த அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த மேகம் அவங்களுக்கு நிழலாக இருந்துச்சு, அந்த முன்னால் போய்கிட்டு இருந்த மேகஸ்தம்பம் விலகிடுச்சு. இப்போ யோசிச்சிருப்பாங்க, தேவனும் விலகிட்டார், இந்த எதிரிகளை பார்த்து தேவனும் ஓடி போயிட்டார் நினச்சான் என்னவோ தெரியாது. முன்னாலே போன மேகஸ்தம்பம் விலகி பின்னால் போயிடுச்சு. ஆனால் பின்னாலே இவங்க அறியாத ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் கால்நடையாய் வருகிறார்கள், எதிரிகள் பெரும் சேனைகளோடு குதிரையோடு ரதத்தோடும் வருகிறார். நான் நினைச்சேன் இந்த மேகம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 20 எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ எகிப்தியருக்கு என்னவா இருந்துச்சு, எகிப்தியருக்கு என்னவா இருந்துச்சு, மறைவா இருந்துச்சு, அந்தகாரமா இருந்தது. ஒரே மேகம் ரெண்டு வேலையை செய்துச்சு. ஒன்று, எதிரிகளுக்கு மறைவு, அவங்க கண்ணுக்கு இவங்க எகிப்தியரை காண முடியலை, அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான், இவன் ரதத்தில் வந்துக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள இவன் 100 வச்சிருவான், ரொம்ப வேகமாக வந்து பிடிச்சிருவான். ஆனால் ராம் முழுவதும் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேகம் உங்களுக்கு மறைவாக இருந்துச்சு, பக்கத்தில் வரவே முடியலை, அவங்களை தொடவே முடியலை, அவங்களை அணுகவே முடியலை. மேகம் அவர்களுக்கு அந்தகாரமாக இருந்தது, தேவ ஜனங்களுக்கோ அதே மேகம் வெளிச்சமாக இருந்துச்சு.
ना योजित पाता इवेल जन का इसरेवेल जन इेड़ना यार का एगिप्त पाकणु पाक मुड़ा मरेवाग मेघ ना नवें योजी पापा इनडा कुछ नेर पाता एगिप्त कुछ नेर रथ पाता कुछ नेर कुद पाता कुछ नेर एव्व आर वारो ओडिटा एव्व कर्चिपोड़ ओडि वन एव्व भयंगाटी ओडि वन इवें एंगना तरल एंपांगे आना அவங்க பின்னால தான் இருக்காங்க இந்த எதிரிகளை காண முடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை கூட மூடிட்டாரு எதை மட்டும் பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இரவிலே தன்னை நடத்தி கொண்டு வர வெளிச்சத்தை மட்டும்தான் பார்த்தாங்க சத்ருவை பார்க்கவே இல்லை நீ சத்ருவை தேடினாலும் காண மாட்டாய் ஆண்டவர் சொல்லுவா நான் உன்னை வலது கரத்தினால தாங்குவப்பா உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டான் நீ தேடினா கூட கிடைக்க மாட்டான் பிரதர் அந்த ஆளை பார்க்கணும் நமக்கு விரோதமா எழும்பி வந்தானே நமக்காக போராடினானே நம்மளை பயம் காட்டினானே நம்மளை அழிச்சிருவான் நம்மளை சமாதி ஆக்கிருவான் அப்படி நினைச்சோமே அவனை கொஞ்சம் ஒரு முறை பார்க்கலான்னு நினைச்சா கூட உன்னோடு போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய் ஏன் தெரியுமா கர்த்தர் தம்முடைய மேகத்தை உனக்கு மறைவாக வைத்திருக்கிறார் நான் யோசித்து பார்ப்பேன் இந்த மேகத்தை எப்போ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா எப்போதும் பார்க்க முடியாது இந்த மேகத்தை நீங்கள் வானத்திலிருந்து டெய்லி பார்க்க முடியாது எப்போ பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுகிறது 25 அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏசாயா 25 அதிகாரம் 4 வசனம் பாருங்க சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் கொடூரமானவர்களுடைய சீரல் நல்லமை இல்ல கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலன் நெருக்கப்படுகிற ஏழைக்கு எளியவனுக்கு திடன் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே எப்போ கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற வேளையில் ஒரு பெரிய வெள்ளம் அடிக்குது அடிக்குது இனிமேல் தப்பவே முடியாது அப்பதான் ஆண்டவர் யாரா வர்றாருன்னு கேட்டீங்கன்னா எப்போதும் வரமாட்டாரு எப்போதும் பின்னாலே நிற்க மாட்டாரு எப்பெல்லாம் கொடூரமானவருடைய சீரல் நம்முடைய மதிலை மோதி அடிச்சு மதிலை எல்லாம் உடைச்சி சின்ன பின்னமாக்குறதுக்கு சீரி எழும்புதோ அப்போ நாம் சொல்லலாம் எனக்கு நிழலாயிருப்ப இந்த வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாயிருப்பார் அல்லேலூயா இந்த நிழலை தாண்டி இந்த வெள்ளம் வர முடியாது இம்மட்டும் வா இதற்கு மிஞ்சி வராதே இவ்வளவுதான் இதுக்கு மேலே வராதே அந்த நிழல் கட்டளை இடுகிறது இம்மட்டும் வா இதற்கு மிஞ்சி வராதே நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே கொடூரமானவருடைய சீரல் நம்ம மோதி அடிக்கும் போது நீங்க ஒன்றை மறந்து போகாதீங்க எனக்கு ஒரு மறைவு இருக்கு எனக்கு ஒரு மேகம் இருக்கு இந்த மேகத்தை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு மறைவாக எனக்கு மறைத்து வைத்து தேவன் என்னை காப்பார் தேவன் என்னை காப்பார் தேவனுடைய நாமத்துக்கு என்னை சேதப்படுத்தவே முடியாது
என்னை சேதப்படுத்துவதற்கு எழும்புகிற காரியங்களிலே சர்வ வல்லவர் எனக்கு நிழலாயிருந்து எனக்கு மறைவாயிருப்பார். அதனாலேதான் சங்கீதக்காரன் சொன்னான், 63 சங்கீதம் 7 வசனத்தை பாருங்கள். 63 சங்கீதம் 7 வசனம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதினால், சட்டைகளின் நிழலிலே, உம்முடைய சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் களி கூறுவேன். பாருங்க, ஒரு ராஜா சொன்னாரு, அவர்கிட்ட நிறைய பணபலம் இருக்கு, அவரோட மனித பலம் இருக்கு, பெரிய சேனையினுடைய பலம் இருக்கு, அவருக்கு துணை நிற்பதற்கு ஏராளமான ஒரு சைனியம் சேனை இருக்கிறது. ஆனால் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த சேனையெல்லாம் எனக்கு கழி கூற முடியாத ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் இருப்பதினால் உம்முடைய நிழலிலே நான் கழி கூறுவேன். நான் சொல்ல அருமையானவர்களே, தேவனை மாத்திரம் நிழலை மாத்திரம் ஒருத்தர் அறிஞ்சு வச்சிருந்தான்னா, நான் சொல்லுவேன் அங்கே துக்கம் என்பது இல்லை. நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. தேவனை நம்பிக்கையாய் கொண்டு துணையாய் இருந்து அவர் மேல் நம் நம்பிக்கை வைத்திருப்போம் ஆனால் நம்ம யாருன்னு சொன்னால், நாம் பாக்கியவான்கள். தேவன் நம்மை என்ன பண்ணுகிறார்னு அழ பண்ண மாட்டார், தேவன் நம்மை கழிகூற பண்ணுகிறார். நான் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது நான் ஒரு காரியத்தை நான் யோசித்தேன். ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வந்தன. ஒன்று ஆகாப் ராஜா. நீங்கள் இந்த ஆகாப் ராஜாவை குறித்து 1 Kings 21 நீங்கள் வாசிக்கலாம். அங்கே அந்த ஆகாப் ராஜாவுடைய நிலத்து பக்கத்திலே ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டம் இருந்தது. அதை அவன் கொல்லும்படியாக விரும்பின பொழுது அந்த மனுஷன், என்னுடைய அப்பாவுடைய சுதந்திரத்தை, என் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப விசனமும் ரொம்ப துக்கமும் சலிப்புமாக வீட்டுக்கு வந்தான். வீட்டிலே வந்து அவன் படுத்திருக்கிறான். அவன் மனைவி கேட்குறா, ஏன் நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன துக்கம், என்ன சலிப்பு, என்ன, ஏன் இந்த காரியம் என்று கேட்டபொழுது அவன் காரியத்தை சொன்ன உடனே அவள் என்ன சொன்னா பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21:7 பாருங்க. அப்பொழுது அவன் மனைவியாக யெசபேல் அவளை நோக்கி நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியா இரும். எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கியா, நீ யாரு, நீ ராஜா, உன் கையில் என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலம் இருக்கு, அதை துணையாய் வைத்து மகிழ்ச்சியாயிரு. அடுத்த நாளை சத்துருவ அழிச்சிட்டா, ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுடைய துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை உண்டாக்கிட்டா. ஆனால் இன்னொரு மனைவி இருக்கிறா, அவள் நமக்கு தெரியும் எஸ்தர், ஒரு பெரிய ஒரு மனுஷன் துக்கத்தில் வாசலில் உட்கார்ந்துருக்கான், அவன் வேதனையில் உட்கார்ந்துருக்கான். இவள் ராஜாவுடைய மனைவி, இவள் சொல்லலை தன்னுடைய அதிகாரத்தை அவன் என்ன நினைச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த முருதகாயை நினைச்சான், இவள் பெரிய அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கா, உனக்கு இந்த அதிகாரம் எதனால் கிடைச்சது தெரியுமா, இந்த ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு தான் அதிகாரம் கிடைச்சது, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு வந்து ரட்சிப்பை உண்டாக்கு. முருதகாய் கூட ரட்சிப்பு எங்கேருந்து வருன்னு தெரியல, அவன் நினச்சிட்டான் என் பொண்ணு வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கா, என் பொண்ணு ராஜாத்தியாக இருக்கா,
என் பொண்ணு அரண்மனையில் உட்கார்ந்துருக்கா, அவன் நினைச்சா முடியும், இந்த அற்ப ஆமானே காரியம் செய்துட்டான் அதிகாரத்தை வச்சு. அதுக்கு மேலே கத்தர் என் பொண்ணை வைத்து வச்சிருக்காரு. இவன் நினைச்சா ரட்சிப்பு வந்துடும், ஆனால் அவளுக்கு தெரியும், முருதகாய்க்கு தெரிஞ்சது அதிகாரத்து ரட்சிப்பு வரும்னு, ஆனால் அவளுக்கு தெரிஞ்சது அதிகாரம் ரட்சிப்பு வராது. நீ எனக்காக போய் மூணு நாள் உபவாசம் பண்ணு, போய் மூணு நாள் ஜெபம் பண்ணு, ரட்சிப்பு எங்கேருந்து வரும்னு கேட்டீன்னா என்னுடைய ராஜ மேன்மையினால் வராது, என் அதிகாரத்தினால் வராது, ரட்சிப்பு எங்கேருந்து வரும்னு கேட்டீங்கன்னா கர்த்தரிடத்துலேருந்து வரும், அங்கே போய் ஜெபம் பண்ணு. மூன்று நாளாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. இந்த ஏசபேலை போல நான் இருக்கிறேன்னு சொல்லலை, நான் ராஜாத்தி அவரை ஒரு கை பார்த்துக்கிறேன். மூன்று நாள் உபவாசம் பண்ணினால் கர்த்தரை துணையாக கொண்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது பெரும் துக்கத்தை ஒரு நாள் மகிழ்ச்சி ஆக்கலை. வேதம் சொல்லுகிறது அந்த நாளை பண்டிகை நாளாக மாற்றிட்டார். தேவன் உண்டாக்குற களிப்பு ஒரு நாள் இல்லை. உலகம் அதிகாரமும் உலகத்தினுடைய பணபலம் மனித பலம் எல்லாம் துக்கத்தை டெம்பரவரியா மாத்தலாம், ஆனா நிரந்தரமா மாத்துற ஒன்னே ஒண்ணு உண்டானால் அது தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு நமக்கு தெரியல, நிறைய பேருக்கு துக்கம் வந்த உடனே நம்ம பணபலமோ பொருள் பலமோ நம்முடைய ஆள் பலமோ வச்சு துக்கத்தை மாத்திரலாம். இல்லை இல்லை, அதுக்கு மேலே ஒரு துணை இருக்கு. அந்த துணை என்ன செய்யும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அந்த நாளை எந்த நாளை துக்க நாளாக நினைச்சாங்களோ அதை பண்டிகை நாளாக மாற்றினார்கள். வருஷ வருஷம் பங்கு அனுப்பி பரிசுகளை அனுப்பி பொருட்களை அனுப்பி ஜனங்களை கழிகூற பண்ணுகிற ஒரு நிரந்தர மகிழ்ச்சி எங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்ல அருமையான கர்த்தருடைய உரிலே. ஆகினாலே தான் இந்த நிழலில் என்ன இருக்குன்னா இந்த நிழலில் சேதமே இல்லை. இந்த நிழலில் ஒரு மகிமையான உன்னதமானவருடைய மறைவு எனக்கு இருக்கு. ஆண்டவரே, இந்த மறைவில் ஒரு பெரிய கழிகூறுதல் இருக்கு. ஆண்டவரே, இந்த மறைவில் என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணிச்சிடுறேன் ஐயா. இதை ஒப்படுப்பு கொடுப்போமானால் கடைசி வசனம் சொல்லுகிறது, இது முதல் உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும் கர்த்தர் காப்பார். அவர் எனக்கு நிழலாய் இருப்பார், என்னை விலகவே மாட்டார் என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா ஒன்றை மாத்திரம் நீங்கள் விசுவாசிங்க, என்னுடைய போக்கையும் என்னுடைய வரத்தையும் கர்த்தர் காப்பார். நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய தாசன ஆகிய யாக்கோபு தன் வீட்டை விட்டு அனாதையாய் ஓடும் பொழுது தேவன் அவனிடத்திலே வாக்கு பண்ணி நான் உனக்கு தருவேன் சொன்ன பொழுது அவன் ஏதோ ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? தன்னுடைய போக்கையும் தன்னுடைய வரத்தையும். அவர் சொன்னாரு, ஆண்டவரே நான் போகிற இந்த வழியிலே நீர் என்னை காப்பாற்றணும், வரும்பொழுதும் நான் சமாதானமாக திரும்பி வரும்படி என்னுடைய போக்கு என்னுடைய வரத்து உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த போக்கையும் வரத்தையும் தேவன் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா காப்பாற்றினார், காப்பாற்றினார். அவருடைய போக்கை வரத்தை தேவன் காத்தது நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மனுஷன் போயிட்டாரு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ரெண்டு வார்த்தைகளை சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 41-42 வசனங்களை வாசித்தால் அவனுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை சம்பளத்தை மாற்றினார். என் தேவன் என்னோடு இராமல் இருந்தால் நீ என்னை இப்போ எப்படி வரப்பண்ணியிருப்பேன், வெறுமையாய் வரப்பண்ணியிருப்பேன். என் வரத்து எப்படி தெரியுமா இருந்திருக்கும்?
நான் போகும்போது எப்படி வெறுமையாக போனேனோ அப்படியே எப்படி வந்திருப்பேன், வெறுமையாக வந்திருப்பேன். ஆனால் என் போக்கையும் என் வரத்தையும் காக்கிற தேவன், நான் போகும்போது வெறுமையாக போனேன், நீர் என்னை வெறுமையாய் அனுப்புவதற்கு மாமனாரே காரியங்களை செய்து 10 முறை சம்பளத்தை மாற்றினீர். கடைசியாக அவன் சொன்னான், ஆண்டவரே நான் கோலும் தடியுமா போனேன் சுவாமி, நான் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வந்தேன். அல்லேலூயா. யார் கூட தெரியுமா? நானா? என் கை பிரயாசமா? இல்லவே இல்லை. என் போக்கையும் வரத்தையும் காப்பார் என்று சொன்னார். நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். உன்னுடைய போக்கிலும் உன் வரத்திலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நம்முடைய தேவன் நிழலாயிருப்பார். ஆனால் நம்முடைய போக்கும் வரத்தும் பாதுகாப்பாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் அந்த நிழல் நமக்கு போதுமாயிருக்கிறது. அந்த நிழலிலே நம்மை கழிகூற பண்ணி, அந்த நிழலிலே நாம் சேதம் வராமல் நம்மை பாதுகாத்து, நம்மை வளர்த்த நம்முடைய நிழலுக்காக ஆண்டவரே, அந்த நிழலின் மறைவிலே என்னை முற்றிலுமாய் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லலிலே தங்குவான். இன்னொரு விதமாய் சொல்வேன், ஆனால் சர்வ வல்லவருடைய நிழலிலே ஒருவன் வந்து தங்குவான். ஆனால் தேவன் அவனுடைய உன்னதமானவருடைய மறைவிலே என்னை வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எல்லார் கண்களை மூடு. ஆண்டவரே, என்னை சேதப்படுத்த முடியாதபடி என்னை மறைவிலே வைத்து என்னை கழிவூற பண்ணி, ஓ ஹலலூயா, என் நீழலில் ஆனோதேனமாடியான் சாய்ந்தேளை பாரிடுவே. Baby.
கர்த்தர் என் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அவருடைய மறைவிலே நான் களி கூறுவேன். அவருடைய மறைவிலே ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் சேதப்பட்டு போவேன், நான் அழிந்து போவேன், நான் முடிந்து போவேன் என்று சொல்லி ரொம்ப நேர எதிரிகள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சத்ருவே, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் வெளிச்சமாயிருப்பார், என்னை சேதப்படுத்த விட மாட்டார். சேதம் ஒன்றும் என்னை அணுக முடியாது. என்னை சேதம் இல்லாமல் காக்கிற நிழல் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிற ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய ஊழியங்களை, எங்கள் நற்பெயர்களை, எங்கள் கையின் கிரியைகளை, எங்கள் உயர்வுகளை சேதப்படுத்துவதற்கு சத்துரு எடுக்கிற சதி ஆலோசனைகளை நீர் அபத்தமாக்கி ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எங்கள் வஸ்திரங்களை கூட தொட முடியாதபடி தேவனுடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அக்கினி எங்களை சேதப்படுத்தாது, சாவுக்கு எதுவான ஒன்றும் சேதப்படுத்தாது, கச்சிக்கிற சிங்கங்கள் சேதப்படுத்தாது, கொடூரமான சீரல் புயல் எங்களை சேதப்படுத்தாது, எங்களை சேதப்படுத்தாது, எங்களை சேதப்படுத்தாது. ஒரு சேதம் எங்களுக்கு இல்லாதபடி எங்களை காக்கிற உம்முடைய கரத்தில் இந்த அக்டோபர் மாதத்தை அடியான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே மறைவாயிருந்து உம்முடைய பிள்ளைகளை கழிகூற பண்ணி போக்கையும் வரத்தையும் காத்து ஆசீர்வதித்து மகிமையான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதத்தை மாற்றி எங்களை கழிகூற பண்ணுகிற தேவனுக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின எங்களை கழிகூற பண்ணுகிற, எங்கள் துக்க நாட்களை பண்டிகை நாட்களாய் மாற்றுகிற உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய கரங்களிலே துக்கத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்குற உம்முடைய அற்புத நிழலுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.